உங்களுக்கு நிறையா புக் படிக்கணும் அப்படின்னு புக் ரீட் பண்ணணும் அப்படின்னு தாட் இருந்து இருந்து இருக்குது அப்படின்னா ஆனால் என்னால் ஒரு இடத்துல கான்ஸ்டன்ட்டாக உட்காந்து ஒரு புக்கை படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியல என் என் மைண்டும் வந்து ஃபிக்ஸ் ஆகி படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்காக தான் நான் வந்து ஒரு பத்து பேஜ் படிக்கிறனோ இல்லை ஐநூறு பேஜஸ் படிக்கிறனோ அதில் எதாவது ஒரு புக்லேருந்து ஒரு கோட்டாவது என்னை இன்ஃப்ளயன்ஸ் பண்ணணும்னு தான் எப்போவுமே புக் படிக்க ஆரம்பித்தேன் கண்டிப்பாக நம்மளால் ஐநூறு பேஜில் இருக்க எல்லா பாயிண்ட்டையுமே நம்ம மைண்டில் எடுத்துக்கவே முடியாது இந்த மாதிரி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கோட் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கருத்துக்கள் நான் புக்கிலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த சேனலில் அந்த மாதிரி நம்ம முதல்ல பார்க்க போகிற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் இந்த புக்கோட பேர்லேயே சொல்லியிருக்காரு தனக்கு ரெண்டு அப்பா இருக்கிறதாக ஒன்று ரிச் டேட் ஒன்று புவர் டேட் இதில் புவர் டேட் தான் ராபர்ட்டுடைய உண்மையான அப்பா ரிச் டேட் வந்து ராபர்ட்டோட ஃப்ரெண்ட் மைக்கோட அப்பா மைக் ராபர்ட் ரெண்டு பேருக்குமே வந்து ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் அவங்க ஒரு பணக்கார ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சி படிச்சுட்ருக்காங்க பட் அட் சம் பாயிண்ட் அவங்களுக்கு தோணுது நம்ம வந்து மற்ற கிட்ஸ் அளவுக்கு ரிச்சாக இல்லையோ அப்படின்னு ஸ்லைட்டாக ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் வரும்போது ராபர்ட் வந்து தன்னுடைய புவர் டேட் கிட்டே போய் சொல்கிறாரு நான் பணம் நிறையா மேக் பண்ணணும் அப்படின்ட்டு போய் கேட்டு பண்ணுறாரு அதுக்கு புவர் டேட் வந்து என்னை விட உனக்கு இது கரெக்டாக சொல்லித்தர ஆள் யாருன்னு பார்த்தேன்னா இது வந்து மைக்கோட அப்பா ரிச் டேட் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அங்கே போனால் ரிச் டேட் ரொம்ப நேரமாக ராபர்ட்டை டென் இயர் ஓல்டு ராபர்ட் நைன் ஆர் டென் இயர்ஸ் தான் அவர் காக்குதப்போ அந்த ராபர்ட்டை வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாரு அதுலேயே நம்ம நைன் இயர் பாய் வந்து கொஞ்சம் கடுப்பாகிறாரு என்னடா இவ்வளோ நேரம் நம்மளை காக்க வச்சிட்ருக்காரே அப்படின்ட்டு அப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வந்து சொல்கிறாரு நான் வந்து உங்களுக்கு எப்படி மணி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரணும்னா நீங்கள் நான் சொல்கிறது எல்லாம் அப்படியே ஒபே பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு ஸ்லைட்டாக ஒரு ஹெசிடேஷனோட திங்க் பண்ணிவிட்டு ராபர்ட்டும் மைக்கும் சேரின்னு சொல்லிவிட்டு அவரோட பாலிசியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் முதல்ல என்னோடய க்ரோசரி ஸ்டோரில் போய் நீங்கள் அவர் அவருக்கு நிறைய ஆக்சுவலாக சின்ன சின்ன பிஸ்னஸ் இருக்குது அதில் ஒரு சின்ன க்ராசரி ஸ்டோர் அங்கே போய் இருக்கிற ஐல் எல்லாம் அயல்னா வந்து நம்ம கம்ப் இது ஒரு ரெக்கு அது ஒரு ரேக் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து டஸ்டிங் பண்ணணும் அந்த டஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ நேரத்துக்கு ரொம்ப கம்மியான சென்ட் பத்து சென்ட்டோ இல்லை அதை விட கம்மியான சென்ட்ஸ் தான் கொடுக்குற மாதிரி அவர் சொல்கிறாரு சரி கம்மியான காசு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மணி மேக் பண்ணணும் லேர்ன் பண்ண ஒன் டோ சரி பண்ணுவோன்னு கடுப்புலே வந்து ராபர்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ராபர்ட்டுக்கு ரொம்ப இரட்டேட் ஆகுது இந்த சின்ன காசுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா நம்மளோட அதர் ஆக்டிவிட்டீஸ் நைன் இயர் டென் இயர் போயின்னால் அதர் என்டர்டைன்மெண்ட் கிளாஸஸோ இல்லை வேற ஏதாவது கிளாஸஸில் என்ரோல் ஆயிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் இதை பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு பேட்மிண்டன் கிளாஸோ என்னவோ நான் அதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணிவிட்டு இந்த குட்டி காசுக்கு நான் ஏன் வந்துட்டு இவர்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு காண்டில் வந்துட்டு நான் குயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் இந்த அந்த பிரிஸ்டார்ட்ட கன்ஃபூஸ் பண்ணுறாரு ரி நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்கிறாரு நான் நினச்சேன் இப்படி தான் சொல்லுவேன்ட்டு என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கும் உனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவருக்கு கொஞ்சம் நல்லாவே கோவம் வருது ராபர்ட்டுக்கு என்ன சொல்கிறீங்க அப்போ கம்மியான காசு தரணும் அதுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணணுமா நான் குயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்னும் கோவத்தோட ராபர்ட் வந்து சொல்கிறாரு அப்போது நீ மணி மேக் பண்ண எப்படின்னு கேட்க தானே வந்த நான் உனக்கு மணி எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லித்தரேன் நான் ஒரு ஸ்கூலில் வந்து இதான் மேத்தமேட்டிக்ஸ் இதான் வந்து சயின்ஸ் இதான் வந்து ஜியாகிரஃபி அந்த மாதிரி இதை வந்து சொல்லித்தர முடியாது இது வந்து ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது இதில் என்ன லைஃப் லெசன் நம்ம ஹார்டாக ஒர்க் பண்ணி இதில் கொஞ்சம் பென்னியாக கொடுக்குறாரு இது வந்து ஒரு லைஃப் லெசனா அப்படின்ட்டு இவர் யோசிச்சுருக்கும் போது சொல்கிறாரு லைஃப் லெசன் எப்போவுமே வந்து உங்களை ரொம்ப வந்து புஷ் பண்ணும் நான் முதலே சொன்ன இந்த ஆடியோட ஸ்டார்டிங்லேயே எல்லா புக்லேயும் எனக்கு ரொம்ப ஒரு கோட் பிடிக்கும்ன்ட்டு இந்த ரிச் டேட் புவர் டேட் புக்கோட இந்த ஃபஸ்ட் சாப்டர்லேயே என்னை இந்த கோட் ரொம்ப இம்ப்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளன்ஸ் பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்லணும் அவர் சொல்கிறாரு லைஃப் லெசன் வந்து அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர் இந்த உலகத்துலேயே எவ்ரிடே இந்த வாழ்க்கை வந்து நமக்கு ஏதாவது ஒரு லெசனை கொடுத்துட்டே தான் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் மெனி டைம்ஸ் நீங்கள் திங்க் பண்ணிப்பீங்க என்னடா வாழ்க்கை இவ்வளோ நம்மளை புஷ் பண்ணுதே அப்படின்னு டெஃபினேட்டாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க உங்கள் இன்னே தேதி வரைக்கும் உங்கள் லைஃப் டைமில் அதை ரிச் சொல்கிறாரு லைஃப்னா அந்த மாதிரி தான் இருக்கும் லைஃப் எப்போவுமே புஷ் பண்ணும் இதில் ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓ லைஃப் வந்து நம்மளை புஷ் பண்ணுது ஓகே லைஃப்னா இப்படி தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அதை அதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமோ இல்லை புஷ்ஷஸ்லையோ லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு கெயினாக எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும் இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே அவங்க லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் இந்த புஷ் செட் பேக் இதுக்கெலாம் வந்து ஷோ எப்போவுமே என் பாஸ் தான் காரணம் எப்போவுமே என்னோடய ஹையர் டீச்சர் தான் காரணம் எப்போவுமே என்னோடய ஒய்ஃப் தான் காரணம் என்னோடய குழந்த தான் காரணம் இந்த மாதிரி அடுத்தவங்க மேலேயே வந்து ப்ளேம் வச்சு தான் பிரச்சனை காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க இதை தான் வந்து இந்த சொல்கிறாரு நீ வந்து சூஸ் பண்ணு ஃபஸ்ட்டு மேன் ஒன்னாக இருக்கியா இல்லை மேன் கேட்டகரி டூவாக இருக்கு புரியா அப்படின்ட்டு நீங்கள் நிறைய அப்பையும் வந்து நம்ம ராபர்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு புரியல நீங்கள் நிறையா வேலை கொடுக்குறீங்க கொஞ்சம் காசுக்கு நான் பண்ணணும் அப்புறம் நான் க்விக் தானே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு அப்போ இங்கே தான் உனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது நீ லைஃப்பை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்போ தான் வந்து நீ இன்னும் மேலே போகி மணி மேக் பண்ணுறதையும் உன்னால் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு இதில் இருந்து தான் வந்து ராபர்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்போது இந்த ஒரு விஷயம் தான் நம்ம நம்மளுடைய சொந்த புவர் டேடுக்கும் இந்த ரிச் டேடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் ஒரு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரேஞ்ச் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் டேட் எதுவுமே வந்து கம்ப் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணலை அவர் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அதில் அவர் இன்கம் வச்சு லைஃப் லீட் பண்ணுறாரு அவரோட வீடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக இருக்கும் அவரும் பார்க்குறதுக்கு சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருப்பார் அதே சமயத்தில் போர் டேட் பார்த்திங்கன்னா நிறையா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு டிக்னிஃபைடான கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாபில் இருக்கார் நல்ல சேலரி வாங்குறாரு கண்டிப்பாக அவருக்கு ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும் ஆல்ரெடி எல்லாமே இருக்குது தான் வந்து நம்ம போர் டேடை வந்து விஷுவலைஸ் பண்ணுவோம் பார்க்கும்போது பட் கண்டிப்பாக அது டோட்டலி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி ரிச் டேட் ராபர்ட்கிட்ட சொல்கிறாரு அதுக்கு இந்த ஒரு சென்டென்ஸே வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு எங்கள் அப்பாக்கும் மைக்கோட அப்பாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ராபர்ட் இந்த இடத்துல சொல்கிறாரு ரிச் டேட் சொல்கிறாரு எப்போவுமே ஒரு நார்மல் பர்சன் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஒரு லோ லைஃப் வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து நான் வந்து ஐம் கோயின் டு ஒர்க் ஃபார் மணி அப்படின்ற கான்செப்ட்டில் நம்ம வந்து டிகிரி படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் ரிச் ஆகணும்னு நினைக்கிறவங்க மணி எனக்காக வேலை செய்யட்டும் அப்படின்ட்டு அதற்கான டெசிஷன்ஸ் எடுத்து பண்ணுவாங்க இதில் கே இதில் இந்த லெட் மணி ஒர்க் ஃபார் மீ அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எந்த ரிஸ்க்குனாலும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதாவது அவங்களோட கட்ஸ்லாம் வெளியே கொண்டு வந்து எந்த ரிஸ்க்னாலும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இப்போ தான் வந்து ராபர்டுக்கு புரியுது ஏன் நம்ம அப்பா வந்து நல்லா ஏர்ன் பண்ணாலும் வந்து அவரால் வந்து ஒரு மணியை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவர் என்ன தான் நல்லா படித்து என்ன தான் வந்து ஒரு டிக்னிஃபைட் ஜாப் போனாலும் வித்தவுட் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மணி இல்லாமல் அவரால் இன்னும் ஏழ்மையானவரை தான் இருக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிறாரு அப்போது மறுபடியும் சொல்கிறார் ரிச் டேட் என்னோடய டீச்சிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மணியை பற்றின டீச்சிங் வந்து இந்த மாதிரி தான் கஷ்டமானதாக இருக்கும் ஸோ இதுக்கு நீ ரெடின்னா நம்ம இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இப்போ வந்து நம்ம ஆத்தர் ராபர்ட் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி பண்ணுறாரு ஸோ இதுக்கப்புறம் நம்ம வர சாப்டர்ஸில் அவங்க என்ன பேசுகிறாங்க எப்படி வந்து மணியை பற்றி கற்றுக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம்